போனேன். இன்னைக்கு செஷன்ல என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா இவிஎஸ். என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்? இவிஎஸ். இவிஎஸ்ல லாஸ்ட் செஷன் என்ன பிளாக் பார்த்தோம் நம்ம? வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்ல உள்ள சில அனிமல்ஸ் பத்தி இருந்துச்சோம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ். நம்ம வீட்டுல வளர்ப்போம்ல அந்த மாதிரி அனிமல்ஸ் பத்தி தான் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்ச டொமஸ்டிக் அனிமல்ஸ் பத்தி சொல்லப்படுங்க. நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய விலங்குகள் அந்த அனிமல்ஸ்க்கு என்ன சொல்லணும் நம்ம? டொமஸ்டிக் அனிமல்ஸ், வீட்டு விலங்குகள். வைல்ட் அனிமல்ஸ்னா காட்டு விலங்குகள், ஓகேவா? காட்டுல இருக்கக்கூடிய அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னா வீட்டுல வளர்க்கக்கூடிய வீட்டு விலங்குகள், ஓகேவா? நம்ம வீட்டுல பொதுவா எந்த மாதிரி அனிமல்ஸ் தான் வளர்ப்போம்? ஆடு, பசு வளர்ப்போம், அப்படித்தானே? வேற எல்லாம் வளர்ப்போம், கோழி, வேற பாத்து, குதிரை. குதிரை வளர்ப்பாங்க சில வீட்டுல, அப்படித்தானே? எஸ், அந்த மாதிரி. முயல், பூனை, இதுதான் என்னது நம்ம பொதுவா பார்க்கக்கூடிய அனிமல்ஸ். சில வீட்டுல பேரட் கூட அடிச்சுக்கிறாங்க, வளர்க்குறாங்க, அப்படித்தானே? சரி, ஓகே. அதுல உள்ள சில அனிமல்ஸ் பத்தி என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? டொமஸ்டிக் அனிமல்ஸ் பத்தி பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே மேம், சில டாய்ஸ் காட்டுறேன், அது என்ன டாய்ஸ் நீங்க சொல்லணும், ஓகேவா? என்ன அனிமல் வீட்டை வளர்க்கக்கூடிய அனிமல்? இது என்ன அனிமல்? கௌ, பசு. பசு நமக்கு என்ன தரும்? பசு நமக்கு என்ன தரும்? பால் தரும். என்ன பசு என்ன தரும் நமக்கு? பால் தரும். ஓகே, இது என்னது? வாத்து. வாத்து எதுக்காக வளர்ப்பாங்க? வாத்து எதுக்காக வளர்ப்பாங்க? அதோட எக்குக்காக, முட்டைக்காக என்ன செய்வாங்க? வாத்து வளர்ப்பாங்க. நெக்ஸ்ட் என்னது? கோட், ஆடு. நெக்ஸ்ட் குதிரை. இது என்னது? குதிரை, ஹார்ஸ். என்னதுமா? ஹார்ஸ். நெக்ஸ்ட் இது ஹென்னா, காக்கா. கோழியா, சேவலாம். சேவலுக்கு என்ன உண்டு மேல? அந்த கொண்டை உண்டு, அப்படித்தானே? இது காக், சேவல். இது என்னது? இது என்ன அனிமல்? பூனை. மியாவ் மியாவ் பூனை, அப்படித்தானே? கேட். கேட் எது சாப்பிடும்? எதை குடிச்சு சாப்பிடும்? இந்த வீட்டுல ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்க அந்த ரேட் அனிமல்ஸ் இருக்கு, அந்த எலி இருக்குல்ல, அதை குடிச்சு என்ன செஞ்சிடும்? சாப்பிடும், ஓகேவா? ஓகே, வயல் பாட்டி காலத்துல காளமாடு வச்சுதான் உழவடிப்பாங்க. இப்போ உழவடிக்கிறதுக்கு டிராக்டர் இருக்கு, அப்படித்தானே? சரி மேம், ஒரு டப்பால ஒயிட் கலர்ல இருக்கு, என்னது? என்னது? மில்க். மில்க் என்ன தரும்? எது வந்து மில்க் தரும் நமக்கு? நமக்கு ரொம்ப 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 சத்தான ஒரு ட்ரிங்க், அப்படித்தானே? எஸ், மில்க் வந்து உங்களை மாதிரி குட்டி பசங்களை என்ன செய்யணும்? நல்லா குடிக்கணும். குடிச்சா என்ன செய்ய முடியும்? நம்மளால நல்லா வளர முடியும், ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். சோ மில்க் என்ன தரும் நம்ம? எது வந்து எந்த அனிமல் நமக்கு மில்க் தரும்? எஸ், கவு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அனிமல். ஏன் தெரியுமா? நிறைய சத்தான பொருள் என்ன செய்யுது? இது வந்து என்னது? மில்க், பால் காய்ச்சுவாங்க, அப்படின்னா அம்மா பால் காய்ச்சி அதுல என்ன பண்ணுவாங்க? கொஞ்சோண்டு தயிர் உறவு, தயிர் விட்டா என்ன ஆகும்? நல்லா இதை விட ஹெல்த்தியான ஒரு தயிர் ரெடி ஆயிடும், அப்படிதானே? தயிரை நல்லா கடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயிரை விட ரொம்ப 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 ஹெல்த்தியான என்ன இருக்கும்? மோர். தயிரை விட ரொம்ப ஹெல்த்தி. ரொம்ப வெயில் காலத்துல என்ன செய்வோம் நம்ம? மோர் குடிப்போம்ல. சோ மோர் என்ன செய்யும்? ரெடி ஆயிரும். மோரை நல்லா கடைஞ்சு எடுத்தாங்கன்னா அதுல என்ன வரும்? வெண்ணெய், பட்டர் வரும், அப்படித்தானே? எஸ், அந்த பட்டரை நல்லா உருட்டுனாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுல இருந்து என்ன கிடைக்கும் நமக்கு? ஈ, நெய் கிடைக்கும். நெய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாத்துக்குமே என்ன செய்யும்? நெய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? கவு தர இந்த மில்க்ல இருந்து நமக்கு நிறைய ஹெல்தி ஃபுட் என்ன செய்யுது நமக்கு? கிடைக்குது. ஸோ மில்க் வந்து எல்லாருமே டெய்லி என்ன பண்ணணும்? குடிக்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் அனிமல் என்ன? மேக்சிமம் எல்லார் வீட்லயுமே என்ன செய்யறோம்? மேக்சிமம் வீட்டுல இந்த அனிமல் என்ன செய்யறோம் நம்ம வளர்க்குறோம்? டாக். என்னது?
டாக் நன்றியுள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க. இந்த டாக் என்ன சொல்லுவாங்க? நன்றியுள்ள விலங்கு. இது என்னது? கேட், பூனை. பூனைக்கு என்ன சொல்லுவாங்க? அம்மா திருட்டு பூனைன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஏன் தெரியுமா திருட்டு பூனைன்னு சொல்லுவாங்க? எது சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்னா இது என்ன செய்யும்? பால் தயிர் எல்லாம் அம்மா வச்சிருந்தாங்கன்னா அதை போய் அதை போய் என்ன பண்ணிடும்? தெரியாம சாப்பிட்டு வந்துடும். அதுதான் அதனாலதான் என்ன சொல்லுவாங்க? இத திருட்டு பூனைன்னு சொல்லுவாங்க. ஓகே, போகும்போது திங்ஸ் போவாங்கல்ல, அத ரொம்ப தூரத்துக்கு நம்மளால எடுத்துட்டு போக முடியாது, கையில எடுத்துட்டு போக முடியாது. என்ன பண்ணுவாங்க? டாங்கி மேல சொல்லிட்டேன். கேமல், கேமல் எங்க யூஸ் பண்ணுவோம்? நம்ம கிட்ட நம்ம எல்லாம் கேமல் யூஸ் பண்றது அப்படிதானே? இது எங்க வாழும்? டெசர்ட்ல தான் இருக்கும் கேமல் வந்து. இருக்கும்ல மணல் இருக்கும்ல, மணல் இருக்க ஏரியால தான் இருக்கும் கேமல் வந்து. அங்கதான் வளர்ப்பாங்க. நம்ம ஆடு மாடு வளர்க்குற மாதிரி அங்க என்ன பண்ணுவாங்க? கேமல் வளர்ப்பாங்க. அந்த மணல் வந்து வெயில் பட்டா இருக்கும் ரொம்ப சூடு அப்படிதானே மணல். ஸோ அந்த சூட்டை தாங்குற அளவுக்கு இந்த அனிமலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ அதை அந்த ஏரியால தான் நினைச்சுவாங்க கேமல் வளர்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஹார்ஸ், ஹார்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? எதுக்காக வளர்க்குறாங்க ஹென்னு? மெயினா எக்கு, எக் அதோட ஃபிளஷ் கறி, சிக்கன் சொல்றோம்ல, நல்லா சாப்பிடுவோம்ல சிக்கன். அதுக்காக தான் என்ன பண்றோம்? ஹென்ன வளர்க்குறோம். ஓகேவா? உங்க வீட்ல உள்ள பெட் அனிமல்ஸ் இருக்கும்ல, உங்களோட பெட் அனிமல்ஸ் நிறைய பேர் வீட்டுல டாக், ஹென்னு, கவு இதெல்லாம் இருக்குது. ஸோ அது கூட நின்று மேம் கிட்ட, அது கூட நின்று என்ன செய்ய போறீங்க? ஒரு போட்டோ எடுத்து மேம்கிட்ட அனுப்பி விடுங்க. அனுப்பிடுவீங்களா? உங்களோட பெட் அனிமல்ஸ், உங்களோட டொமஸ்டிக் அனிமல்ஸ் மேம் என்ன செய்வேன் பாத்துக்கிறேன். ஓகேவா? சரி, பாய், தேங்க்யூ.